Hello friends, welcome to my Dean channel. நம்ம சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணினீங்கன்னா நம்மளோட எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாங்க இன்றைக்கி என்ன வீடியோவில் பார்க்க போகிறோம், கற்பூரவல்லி வச்சு பஜ்ஜி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு இந்த மாதிரி ஒரு சின்ன பாத்திரம் எடுத்திருக்கேன். அதில் வந்து கடலை மாவு ஒரு கப்பு சேர்த்திக்கோங்க. நான் ஜலிஷ்டி சேர்த்து வச்சுருக்கேன், அதனால் சேர்த்திக்கிறேன். அரிசி மாவு அரை கப்பு, இது கூட காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகாத்தூள் சேர்த்திக்கலாம். நான் அரை டீஸ்பூன் மிளகாத்தூள், ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள், அரை டீஸ்பூன் உப்பு, ஒரு பிஞ்சு சோடா பூ சேர்த்திக்கோங்க. அப்போ தான் பஜ்ஜி கொஞ்சம் புசு புசுன்னு வரும். இப்போ இது நல்லா கலந்துக்கோங்க. பாருங்கள் இந்த மாதிரி நல்லா எல்லாம் கலந்து விட்ட பிறகு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு ரொம்ப தண்ணி மாதிரி இல்லாமல் கொஞ்சம் கெட்டியாக பஜ்ஜி மாவு பதத்துக்கு கரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்க இந்த மாதிரி நல்லா கெட்டியான பதத்தை கரைச்சி எடுத்துட்டு கொஞ்சமா பெருங்காயம் சேர்த்திக்கோங்க, ஒரு கால் டீஸ்பூன். அவ்வளோ நல்லா கலக்கி விட்டுருங்க இதையும். பாருங்க அவ்வளோதான், நல்லா கலக்கின பிறகு இது அப்படியே இருக்கட்டும். விஸ்க மட்டும் எடுத்துருங்க. எடுத்துட்டு இந்த மாதிரி நான் இலைகளெல்லாம் நல்லா கழுவிட்டு, மண் இருக்கும் இந்த சைடெலாம், அதனால் நல்லா கழுவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி டிப் பண்ணுங்க. இந்த காம்பு விட்டு வச்சிங்கன்னா தான் போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நான் ஏற்கனவே எண்ணெய் காய வச்சு வச்சுருக்கேன் வடசட்டில். இங்கே பாருங்க, அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. பெரிய இலையாக இருந்தால் ஒன்று ஒன்றா சேர்த்திக்கலாம், சின்னதாக இருந்தால் ரெண்டு போட்டுக்கலாம். மெதுவா திருப்பி விட்டுருங்க. அஞ்சு நிமிஷம் பிள்ளைங்க ஸ்கூல் விட்டு வந்தோடனே அஞ்சு நிமிஷத்துல இந்த மாதிரி பஜ்ஜி போட்டு கொடுத்தீங்கன்னா பிள்ளைங்களுக்கு சளி தொந்தரவு எல்லாம் இருக்காது. பாருங்க இப்ப வெந்துருச்சு, எடுத்துக்கலாம். அடுத்த ஸ்வீட் பொரிச்சுக்கலாம். அடுப்ப மீடியம் ஃபிளேம்ல வச்சுக்கோங்க, இல்லைன்னா சீக்கிரமா கருக ஆரம்பிச்சிடும். இதே மாதிரி எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்துட்டு பார்க்கலாங்க. அவ்வளோதாங்க, நம்மளுடைய கற்பூரவல்லி பஜ்ஜி ரெடி ஆயிடுச்சு. பிள்ளைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸா கற்பூரவல்லி பஜ்ஜி ரெடி பண்ணியிருக்கேன். அது கூடவே கேரட்டும் ஆரஞ்சும் ஜூஸ் போட்டு வச்சிருக்கேன். ஏற்கனவே இந்த ஆரஞ்சு ஜூஸ் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன், பாத்துக்கோங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன்லயும் கமெண்ட் பாக்ஸ்லயும் லிங்க் கொடுக்குறேன், பின் பண்ணி வச்சிருக்கேன், பாத்துக்கோங்க. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்க. இது ரொம்ப சளிக்கு இருந்தா, சளி தொந்தரவு இருந்தா பிள்ளைங்க இந்த கற்பூரவல்லி ஒரு மாதிரி காரமா இருக்குதுன்னு சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி பஜ்ஜி போட்டு கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம டீன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.